ஹே காய்ஸ், வெல்கம் டு மூவி ஃபை தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 2016 ரிலீஸ் ஆன லைன் அப்படின்ற மூவியோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதோட ஜானர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயோகிராஃபி ட்ராமா. இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. இதோட டேரக்டர் காத் டாவிஸ். இவர் வந்து ஒரு டெபியூட் டேரக்டர். இந்த மூவி 2013 எழுதப்பட்ட ஒரு நான் ஃபிக்ஷன் புக், அ லாங் வே ஹோம் அப்படின்ற ஸ்டோரியோட தழுவல் தான் லைன் அப்படின்ற மூவி. இதில் தேவ் பட்டேலும் சனி பாவரும் லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. இதோட பிளாட் பார்த்தோன்னா, ஒரு 5 பையனும் தன்னோட அண்ணனும் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகும்போது அந்த 5 பையன் தொலைஞ்சு போயிடுறான். எப்படியாவது தன்னோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிடணும்னு ரொம்பவே கஷ்டப்படுறான். பட் அவன் நினச்சது எதுவுமே நடக்கலை. அந்த சமயம் அவனை ஒரு ஆஃபனேஜில் சேர்க்குறாங்க. அந்த ஆஃபனேஜ்லேருந்து ஒரு ஆஸ்திரேலியன் ஃபேமிலி அவனை தத்தெடுத்துகிட்டு போகிறாங்க. அவனுக்கு நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்து அவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க. எப்படின்னா, அவன் தன்னோட பயாலஜிக்கல் ஃபேமிலியை மறக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு 20 அப்புறம் அவனுக்கு மறுபடியும் தன்னோட ஃபேமிலி ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ அவனுக்கு தெரிஞ்ச 2 க்ளூஸை வச்சு அவனோட ஃபேமிலியை தேட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரியே. இது ரொம்பவே எமோஷ்னலான ஸ்டோரின்னு சொல்லலாம். 5 அந்த பையன் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக கண் கலங்கும். அந்த சின்ன பையனாக வர சனி பாவரோட ஆக்டிங் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதே சமயம் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னோட ஃபேமிலியை தொலைச்சிட்டோமே அப்படின்ற ஏக்கத்தை அவ்வளோ அழகாக அவன் கண்ணில் காட்டியிருப்பார் டேரக்டர் காத் டாவிஸ். ஆஸ்கரில் 6 கேட்டகரிஸில் இந்த மூவி நாமினேட் ஆகியிருக்கு. அதை தவிர 59 அவார்ட்ஸும் வாங்கியிருக்கு. ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான மெலோட்ரமான மூவி இதுன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இந்த மூவியை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.